வணக்கம் நண்பர்களே, அச்சே பாத்திர உணவகம் சேனல்ல இன்னைக்கு நம்ம இனிப்பு பூரி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பட் இதோட டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தீபாவளிக்கு நீங்க இந்த இனிப்பு பூரியை செய்து உங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் அசத்திடுங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு சேர்த்தாலும் ஓகே, இதோட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஒரு கப் மைதா மாவு நான் இப்போ எடுத்திருக்கேன். இதுக்கு கூடவே அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். அப்புறம் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தாலே போதும், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃபுட் கலர், இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ எல்லோ ஃபுட் கலர் இதில் சேர்க்குறேன். இப்போ இதில் நல்லதொரு வாசனைக்கு வேண்டி கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இதில் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்த அப்புறம் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம். இதே போல் 3 நிமிஷம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து இந்த மாவு நல்லா பிசைஞ்சு எடுங்க. இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுக்கும்போது நம்மளோட இனிப்பு பூரி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைகிறது. மாவை இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இனி இதை 1/2 hour அப்படியே ரெஸ்டில் விடுங்க. 1/2 hour அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். டோர் ரெஸ்டில் இருக்கிற டைம் நம்ம இனிப்பு பூரி செய்கிறதுக்கு தேவையான பாகை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/4 cup தண்ணி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் 1/4 cup தண்ணி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 cup சர்க்கரை எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இனி இது 1/2 cup இப்போ தான் வாரது வர இது நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம அப்பப்போ செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் இதை செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, இப்போ இந்த பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம 2 கையிலையும் தொட்டி இந்த மாதிரி எடுக்கும்போது லைட்டாக ஒரு கம்பி மாதிரி வந்து அது கட் ஆகணும். பாருங்க, இப்போ நம்மளோட சர்க்கரை பாகு ரெடி. அடுத்து இதில் கொஞ்சமாக நம்ம லெமன் சேர்க்கலாம். லெமன் ஜூஸ் சேருங்க. இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது நம்ம சர்க்கரை பாகு அப்படியே கட்டி ஆகாமல் இருக்கும். அதுக்கு வேண்டி தான் இது சேர்க்கறது. இனி நம்ம மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இனி இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணிவிட்டு இதை நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிறது மாதிரி இதை தேய்ச்சி எடுக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்யும்போது எந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுங்க. அதில் ஒட்டாமல் இருக்க வேண்டி அப்பப்போ மாவு தூவிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி எல்லா மாவே நம்ம தேய்ச்சி எடுக்கலாம். ஒரே ஷேப்பில் தேய்ச்சி எடுங்க. ஏன்னா ஒன்றுக்கு மேலே இனி ஒன்று வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். பாருங்க, இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இனி இதை ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டாக இதில் நம்ம மாவு தூவிக்கலாம். இதில் மாவு தூவின அப்புறம் இதை அப்படியே திருப்பி போடுங்க. திருப்பி போட்ட அப்புறம் இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு நம்ம நெய் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் நெய் அல்லது ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இனி கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. இனி இதுக்கு மேலே மீதம் இருக்கிற தேய்ச்சி வச்சுருக்கிற இந்த மாவை எடுத்து வைங்க. வச்சுட்டு இதே போலவே ஃபஸ்ட்டு நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ண அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செய்யலாம் ஃபுல்லாக. இப்போ எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ண அப்புறம் இதை அப்படியே திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு நம்ம ரோல் பண்ணலாம். இதை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். அப்படி தான் ஒன்றோட ஒன்று இது ஜாயிண்ட் ஆகவும் செய்யும். அதனால் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து ரோல் பண்ண அப்புறம் இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுங்க. இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணும்போது இந்த மாவு லைட்டாக ஒன்றோட ஒன்று கொஞ்சமாக ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆகி நமக்கு கொஞ்சம் இது நெடுக்கியும் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தே இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்த வேண்டாம், லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தாலே போதும். அடுத்து இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணலாம்.
இப்போ இதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்க எவ்வளவு லேயர் ஃபார்ம் ஆகி இருக்குன்னு பாருங்க நிறைய லேயர்ஸ் இதுல இருக்கு பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருக்கு இனி இதுல இருந்து ஒரு ரோல் எடுத்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணுங்க பிரஸ் பண்ணிட்டு லைட்டா ஒரு அழுத்தம் கொடுத்தாலே போதும் ரொம்ப தேய்க்க வேண்டாம் லைட்டா அழுத்தம் கொடுத்து ரோல் பண்ணி எடுங்க அவ்வளவுமே போதும் இத போல நம்ம எல்லாமே செய்து எடுக்கலாம் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இனி இத எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆக வேண்டாங்க லைட்டா ஹீட் ஆனாலே போதும் இத போடும்போது லைட்டா பபிள்ஸ் இந்த மாதிரி வந்தா மட்டுமே போதும் ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம் ஏனா சட்டுன்னு போட்ட உடனே ஃப்ரை ஆயிடுச்சுனா இதுக அவுட் சைடு மட்டும் தான் ரொம்ப ஃப்ரை ஆகிருக்கும் உள்ளாடி எல்லாம் வேகவே செய்யாது அதனால மீடியம் ஹீட்லயே வச்சி இத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இத வேகிறது வந்து இத பார்த்தாலே தெரியும் இதோட கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகும் இப்போ இது நல்லா வெந்துடுச்சு இனி இத நாம எடுத்துறலாம் இத இனி சக்கரை பாகுல சேக்கலாம் சக்கரை பாகுல சேர்த்த அப்புறம் இத அதிக நேரம் போட வேண்டிய தேவை இல்ல கரெக்ட்டா ஒரு 3 செகண்ட் மட்டுமே போட்டா போதும் ஒரு சைடு 3 செகண்ட் அப்புறம் திருப்பி போடுங்க திருப்பி ஒரு 3 செகண்ட் மட்டுமே போதும் ஏனா இதுக்கு உள்ளாடி வர இனிப்பு போயிடுச்சுனா இதோட டேஸ்ட் வந்து அவ்வளவு நல்லா இருக்காது இதுக்கு அவுட் சைடு மட்டும் இந்த இனிப்பு இருக்கும்போது தான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க இப்போ நம்மளோட சூப்பரான இனிப்பு பூரி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe செய்துட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வீட்லயே சமைக்கலாம் நலமாக வாழலாம்